மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மிஸ்ஸஸ் இந்துமதி, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால் இன்னைக்கு தயவு செஞ்சு உண்மையை மட்டும் பேசுங்க. அப்ஜெக்ஷன் மை லார்ட். எதிர்த்தரப்பு லாயர் என்னுடைய கட்சிக்காரர் திருமதி இந்துமதி கிட்ட இந்த கேஸ் ரிலேட்டடா எந்த க்வெஸ்சன் கேட்கணுமோ அதை மட்டும் கேட்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி ஒருத்தரை பர்சனலா அட்டாக் பண்றது ஒரு சீனியர் லாயருக்கு அழகே இல்ல. மை லார்ட், நான் ஒண்ணும் அப்படி தப்பா கேட்கலையே. இவங்க உண்மையை மட்டும் தான் சொல்றேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த சத்தியத்தை காப்பாத்துங்கன்னு தானே நான் சொன்னேன். எதிர்த்தரப்பு லாயர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. குற்றம் சுமத்தப்பட்டு இந்த விசாரணை கூண்டில் நிக்கிறது தன்னோட அம்மாங்கிறதுனால ரொம்ப பதறி போய் துடிதுடிச்சு போறாங்க. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாருக்குமே ஒரே ரூல் தாங்கிறது பாவம். ஃபைனல் இயர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற லாயர் திவ்யாவுக்கு இது கூட தெரியலன்னு நினைக்கிறேன். சந்தோஷ், எனக்கு இந்த சக்தியை பார்த்தாலே அப்படி பத்துட்டு வருது. ஒவ்வொரு பெரிய பெரிய பணக்காரங்களுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் வெளியே தான் பெரிய பெரிய இனிமை இருப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா தான் இனிமைங்க வருவாங்க. ஆனா நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய இனிமையே இந்த சக்தி தான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு வேணும்னு நானே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடலாங்கிற கொலை வெறியில இருக்கேன். நீயாவது அந்த சக்தி மேல மட்டும்தான் கொலை வெறியில இருக்க. ஆனா நான் அந்த சக்தி மேலையும் அவ என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு மூஞ்சி வச்சிருக்கான் பாத்தியா என் அண்ணன். அதான் உன் காதல சிவா. அவ மேலயும் நான் செம்ம கடுப்புல இருக்கேன். இந்த கேஸ்ல என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அப்புறம் இந்த சக்திக்கு எமன் நான் மட்டும்தான். சொல்லுங்க, உங்களுக்கும் இறந்து போன சீதாவுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் நீங்க சொல்றவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மை லார்ட், எனக்கும் சீதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற இந்த இந்துமதியோட பொண்ணு இங்க இருக்கிற திவ்யா தான் இறந்து போன சீதாவோட பையன் அருணை காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மை லார்ட், நான் மேஜர். எனக்கு பிடிச்சிருந்தது நான் கல்யாணம் பண்ணேன். எதிர்த்தரப்புல இருக்க லாயர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற அநாகரிகமான வார்த்தையெல்லாம் இந்த கோர்ட்ல பயன்படுத்த வேண்டாம். இந்த கேஸுக்கு என்ன தேவையோ அதை தவிர மத்த எல்லாத்தையும் எதிர்த்தரப்புல இருக்க வக்கீல் என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. யுவர் ஆனர், ஒரு லாயரா என்னோட கடமையை முழுசா செய்ய விடாம எதிர்த்தரப்பு லாயர் திவ்யா குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழக்கோட விசாரணைக்கு அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா எந்த சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு என்கொயரி பண்ணி உண்மையை கொண்டு வர்றது தான் ஒரு ஆனஸ்ட் லாயரோட வேலை. இந்த கேஸ்ல ஒரு பேசிக் சென்ஸ் கூட தெரியாத லாயர் திவ்யா என்ன படிச்சு என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க? மிஸ்ஸஸ் திவ்யா, லெட் ஆப்போசிங் கவுன்சில் கிராஸ் எக்ஸாமினேஷன். சிட் டவுன். எஸ் யுவர் ஆனர். ப்ரோசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் இந்துமதி, உங்க பொண்ணு உங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க, கரெக்டா? ஆமா, ஆரம்பத்துல இருந்தே அந்த பையனை கண்டா எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தவன். எல்லார் வீட்லயுமே பொண்ணை பெத்த அப்பா அம்மாவுக்கு கனவுகள் இருக்கதானே செய்யும். அதை எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி ஏன் வீட்டுல வேலை பார்த்த அந்த டிரைவர் மகன் நடந்துகிட்டது. அவன் மேல எனக்கு பயங்கர கோபமா இருந்துச்சு. அதனாலதான் நான் என் பொண்ணோட இப்ப வரைக்கும் பேசாமலே இருந்தேன். இப்ப வரைக்கும் பேசாம இருந்தா நீங்க
திடீர்னு இப்ப மறுபடியும் ரொம்ப பாசமா பேசிக்கிறீங்களே, அதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணிட்டு போன உங்க பொண்ண எதுக்காக நீங்க ஜெயில போய் பாத்தீங்க?